ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் மேகலா. வெல்கம் டு மேகலா ஸ்பீக்ஸ். நம்ம எல்லாருமே எதிர்பார்க்காத நேரங்களில் பல பிரச்சனைகளை மாட்டியிருப்போங்க. நம்ம ஒரு விஷயத்தை இப்படி தான் செய்யணும்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களில் பல பிரச்சனைகள் வந்துடும். அப்போ நம்ம யார்கிட்டையாவது உதவின்னு சொல்லி போவோம், ஆனால் அந்நேரம் அவங்க அதை கரெக்டாக செய்யாமல் போயிடுவாங்க. உதவி கேட்கும்போது நமக்கு அது கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யலாம், அதை பற்றி தான் இந்த கதையில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு விவசாயியோட அனுபவத்தை பற்றி தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் தன்னோட தோட்டத்தில் விளைஞ்ச எல்லா காய்கறிகளையும் எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்காக கிளம்பிட்டுருக்காருங்க. நம்ம இத்தனை மணிக்கு போகணும், இவ்வளோ அளவுக்கு வியாபாரம் பார்க்கணும், இத்தனை மணிக்கு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி அவர் மனசுலேயே ஒரு கால்குலேஷன் வச்சுக்கிட்டு தன்னோட பொருட்களையெல்லாம் வண்டியில் ஏற்றி போய்கிட்டு இருக்காருங்க. அவர் போகிற வழியில் ஒரு மண்பாதை வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மண்பாதையில் எதிர்பாராத விதமாக அவரோட வண்டி சக்கரம் போய் குழியில் மாட்டிக்கிதுங்க. திடீர்னு பயந்து போன அவர் ஏன் பயப்படாமல் இருப்பார், ஏன்னா நிறைய கால்குலேஷன் போட்டு போயிருக்காருல, இது நடக்கணும் அது நடக்கணும். திடீர்னு ஒரு விஷயம் நடந்தது அவர் பயந்துட்டாருங்க. உடனே என்ன பண்ணியிருக்கா, ஐயோ கடவுளே உதவிக்கு வாங்களே, யாராவது உதவிக்கு வாங்களேன்னு ரொம்ப நேரம் சத்தம் போட்டே இருந்திருக்காரு. யாருமே வரலங்க. அவரும் அவ்வளோ பலன் இல்லாத ஆள், வண்டியிலையும் அவ்வளோ பாரங்கள் இருக்குங்க. திடீர்னு என்ன பண்ணார், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவரே இறங்கி வந்து அந்த வண்டியை தள்ள முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. ரொம்ப நேரமும் முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு, அந்த வண்டி அவரால் தள்ளவே முடியல. திடீர்னு பார்த்தா அந்த வண்டி மேலே எழும்பி மேலே வந்துடுச்சுங்க. எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் அது தூக்கறதுக்காக உதவி செஞ்சிருக்காரு. திடீர்னு போய் ஐயா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இந்த வழியை வந்துட்டு இருந்தாங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்தேன், அதனால தான் நான் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடறாருங்க. அப்போ தான் அந்த வியாபாரிக்கு மனசில் ஒரு விஷயம் தோணுச்சு. அதை நினச்சி மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு அவர் வண்டியில் ஏறி போயிடறாரு. அவர் மனசுக்குள்ளே என்ன நினச்சாரோ அதுதாங்க இந்த கதையோட கருத்து. அவர் அந்த வண்டியிலேயே உட்கார்ந்துட்டு இருந்திருந்தாருன்னா அவருக்கு எந்த உதவியுமே கிடச்சிருக்காது. அவர் பட்ட கஷ்டத்தை பார்த்து, அவர் தள்ளுற அந்த கஷ்டத்தை பார்த்து தான் அவருக்கு ஒரு உதவி வந்தது. அவர் உட்கார்ந்துட்டே இருந்திருந்தா அவருக்கு எந்த உதவி வந்துடாது. நம்மளோட உழைப்புக்கு கிடைச்ச உதவி தான் இது அப்படின்னு நினச்சி அவர் மனசுக்குள்ள நினச்சாருங்க. நம்மளும் எப்போவுமே நம்ம அடையணும்னு நினைக்கிற விஷயத்த, இல்லை நம்ம செய்யணும்னு ஒரு விஷயத்துக்காக மற்றவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்டுகிட்டே இருக்கிறத விட அந்த விஷயத்த செய்கிறக்கான முதல் படியை, முதல் உதவின்னு வச்சுக்கோங்களேன், அந்த உதவியை நம்ம தான் முதல்ல ஆரம்பிக்கணும். அதோட பயனாக தான் அடுத்தடுத்தான உதவிகள் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். உதவின்னு ஒருத்தங்ககிட்ட நம்ம கேட்க போகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை நம்ம 100% செஞ்சு முடிச்சுட்டு, இல்லை நம்மளால் அது முடியலை, ஒரு உதவி வேணுங்கும் போது தான் நம்மளை இன்னொருத்தங்கக்கிட்ட போகணுமே தவிர, எப்போவுமே எடுத்ததுமே உதவி 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 நம்ம யாருக்கிட்டையுமே போகக்கூடாது. நமக்கு தேவையான விஷயங்களும் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களுக்காக நம்ம தான் முதல் படி எடுத்து வைக்கணும். அந்த முதல் படியோட பயனாக மற்ற உதவிகள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குமே தவிர, நம்ம சோம்பேறியாக ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு உதவியை எதிர்பார்க்கவே கூடாது. அது நமக்கு நடக்கவும் நடக்காது. நானும் எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களுக்கான முயற்சியை முதல் படியாக நான் எடுத்து வைக்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி இருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல கதையோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. அப்படியே நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸ்க்குமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.